ரஜினி நடந்து வந்தாலே ஒரு ஸ்டைல் தான். அந்த ஸ்டைலுக்காகவே குடும்பத்தோட எல்லாரும் போய் பார்க்கலாம். நீ வந்து ரஜினின்னு சொல்றேன், நாங்க ரஜினின்னு சொல்ல மாட்டோம், தலைவர்னு தான் சொல்லுவோம். கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு, அவ்வளவு ரசனையா இருக்கு. ரெண்டு பாட்டில் வந்து யாரையும் காமிக்கல, புஷ்பையும் காமிச்சிருக்காங்க, மீனாவையும் காமிச்சிருக்காங்க. இப்ப மூணாவதா வந்திருக்கிற பாட்டு குடும்பத்தோட பாக்குற மாதிரி அருமையா இருக்கு. ஈமான் மியூசிக்னால பட்டை குழப்பம் சொல்ல வேண்டியதில்ல, அருமையா இருக்கு. மீனா நடிச்சிருக்காங்க, புஷ்பு நடிச்சிருக்காங்க, படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மூணு பாட்டுல ரஜினி வந்தாலும் மூணு பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் ரஜினி ஃபேன். எதையும் இழப்போம், எதற்காகவும் எங்கள் தலைவரை இழக்க மாட்டோம். ரஜினி நடந்து வந்தாலே ஒரு ஸ்டைல் தான், அவர் கையாடுறது ஒரு ஸ்டைல் தான். அந்த ஸ்டைலுக்காகவே குடும்பத்தோட எல்லாரும் போய் பார்க்கலாம். மெயினாக புஷ்பு முன்னாடி காலத்தில் சிறப்பான ஹீரோயின், இன்னைக்கு நடிச்சிருக்காங்கன்னா பார்க்குறது அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டு நல்லா இருக்குது. மீனா நடிச்சிருக்காங்க, புஷ்பு நடிச்சிருக்காங்க, படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இவா எப்படி பண்ணியிருக்காருன்னு தெரியல, பார்ப்போம். விசுவாசமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். பாட்டெல்லாம் எல்லாமே அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அருமையாக வந்திருக்கு, ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு பாட்டில் வந்து யாரையும் காமிக்கல, இந்த மூணாவது பாட்டில் தான், அந்த மருதானி பாட்டில் தான் புஷ்பையும் காமிச்சிருக்காங்க, மீனாவையும் காமிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எப்போ படம் பார்க்க போகிறோம், அதனால் ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம பார்க்கணுங்கிறது எங்களுக்கு இப்போ ரொம்ப துடிப்பாக இருக்கும். தீபாவளிக்கு முத அன்றைக்கே தலைவரை தீபாவளி கொண்டாடணும் தலைவர் படத்தில்ங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். செம சூப்பர் சார், செம்மையாக இருக்குது பாட்டு. இப்போ தான் கேட்டேன், நாங்கள் ஒரு அரை மணிக்கு 6:10 கேட்டோம். கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ ரசனையாக இருக்குது, ஒரு உற்சாகமாக இருக்குது. கேட்க ஒன்று கேட்கலாம் போல இருக்குது, படம் எப்படா வரும் நாவலாக இருக்கும். இப்போ தான் சார் கேட்டு வந்தேன், நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே ஒவ்வொரு பாட்டுமே ஒரு மாற்றமாக தான் இருக்குது, இன்னும் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் இன்னும் எதிர்பார்க்குறோம். வந்த பாட்டுங்க சூப்பராக இருக்குது, மூணு பாட்டுமே அருமையாக இருக்குது. எஸ்பிபி சார் பண்ண பாட்டு அருமையாக இருக்குது, தலைவருக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது வரிகள்லாம். இப்போ மூணாவதாக வந்திருக்கிற பாட்டு குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி அருமையாக இருக்குது, அதுக்கு மேலே இது இருக்கும். மூணுமே ஒன்று சேர்ந்துருக்கு, பிரம்மாண்டமான வெற்றியாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். பாட்டு நல்லா இருக்குண்ணா, கேட்குற மாதிரி ஃபேமிலி சாங்காக இருக்குது. சார் கடைசியாக பண்ண பாட்டும் அது நல்லா தான் இருக்குது. அதாவதுனா நீங்கள் வந்து ரஜினின்னு சொல்கிறீங்க, நாங்கள் ரஜினின்னு சொல்ல மாட்டோம், தலைவர்னு தான் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து தலைவர் சாங் மட்டும்தான் வெளியே விட்ருந்தாங்க. இப்போ மீனா கீர்த்தி சுரேஷ் எல்லாருமே இருக்க மாதிரி, அதாவது படத்தில் யாராக இருக்காங்களோ எல்லாத்தையுமே இந்த ஒரு சாங்கில் காமிச்சிருக்காங்க. அதுவே ஒரு அளவு நல்லா இருக்கு. ஐ லவ் யூ தலைவா. பாட்டு நல்லா இருக்கு, காட்ட வரைக்கும் மூணு பாட்டுமே நல்லா இருக்கு. இப்போ வந்து ரஜினி படம் ரிலீஸ் ஆகணும்னு அவளோட காத்துட்டு இருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். தலைவர் நடிச்சாலே நல்லா இருக்கும் அந்த படம். குடும்பத்தோட எல்லாருமே போவோம். நான் விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து ரஜினி ஃபேன் தான். தீபாவளிக்கு வந்த உடனே முதல் ஆளாக போய் பார்த்து நடிச்சிட்டு இருக்கேன், ஏன்னா நான் ஒரு ரஜினி ஃபேன், அதனால அந்த படத்தை முதல் ஆளாக போய் பார்த்து நடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து ரஜினி ஃபேனாக தான் இருந்துட்டு இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பாட்டு ரஜினி வந்தாலும் மூணு பாட்டுமே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், ஏன்னா நான் ரஜினி ஃபேன். அவரோட ஸ்டைலு இது எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும், அதனால ரஜினி பாட்டு மூணுமே நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஈமான் மியூசிக்னால பட்டைய குழப்பம் சொல்லவே வேண்டியதில்லை, அருமையாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ரஜினியோட ஸ்டைலு, அவரோட நடை எல்லாமே பிரம்மாதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு நல்ல ஹிட் படம் கொடுத்துருக்கிறதுனால இந்த படம் சூப்பராக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நல்லா இருக்கும் நம்புகிறேன், எல்லாரும் பார்ப்போம். ஈமான் மியூசிக் எப்போவுமே போகும்போதே நார்மலாக இருக்குது, பட் இந்த படத்தில் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. விசுவாசோட அதிகமாக எதிர்பார்க்குறேன், பட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நேரில் போய். பட் ஃபேமிலியாக பார்க்கலாம் எதிர்பார்க்குறேன். தியேட்டரில் போய் பார்க்கறத விட்டு வேறு என்ன வேலை இருக்குது நமக்கு? விசுவாசில் இருக்கிற மாதிரி இருக்கிறனாலும் அது தளது, அது அவருக்கு அப்படி இருக்கும். பட் ரஜினிக்கு வேறு மாதிரி தானே இருக்கும். விசுவாசம் படத்தில் தலைவர் நடிச்சிருக்காரு, இதில் வந்து தலைவர் நடிச்சிருக்காரு. தலைவர் பற்றி சொல்லிக்கவே வேண்டியதில்லை, அவரோட ஸ்டைலு எல்லாமே எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் இது வந்து ரொம்ப சிறப்பாகவும் சூப்பராகவும் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எல்லாருமே குடும்பத்தோட பார்க்குற மாதிரி ஒரு அருமையான படமாக இருக்கும் நம்புறோம். சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஃபர்ஸ்ட் பேட்டையில் இருந்து தர்பார்லேருந்து இப்போ இது அதை விட ரொம்ப நல்லா இருக்காரு. பேட்டையை விட தர்பாரில் அருமையாக இருந்தார். தர்பாருக்கு அப்புறம் இதில் வந்து ரொம்ப இளமையாக இருக்காரு. தலைவர் எப்படி இருந்தாலும் நாங்கள் ரசிக்கிறோம். அந்த இதே மாதிரி நடிச்சு ரொம்ப உற்சாகப்படுத்திட்டு இருக்காரு தலைவர். ரொம்ப எனர்ஜிக்காக இருக்குது. இதில் நாங்கள் பார்க்க சூப்பராக ஆடிட்டு இருக்காரு தலைவர். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சாரல் காட்டுறையில் அப்படியே துள்ளி குதிச்சு வரையில் எங்களுக்கு அப்படியே எங்களையும் மறந்துட்டு நாங்கள் ரசிச்சுட்டு இருக்கோம். அதான் இதுதான் தலைவர்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்க, இன்னும் படத்தில் இன்னும் நிறையா இருக்குன்னு எதிர்பார்த்துக்கிட்டு தயாராக இருக்கோம். தீபாவளி மூணாம் தேதியே தலைவரோட கொண்டாடினா எங்களுக்கு சந்தோஷம். பார்த்த ஒன்று இளமையாக இருக்காங்க, தலைவர் வேற லெவலில் இருக்காரு, ரொம்ப இளமையாக இருக்காரு, வேற லெவல் சார் மியூசிக் செம்மையாக இருக்குது. ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நொடியை எதிர்பார்த்துருக்கு, எப்படா போகணுட்டு தீபாவளி தான் எப்போ வரும் படம் தலைவர் படம் பார்க்கலான்ட்டு ஒரு நிமிஷம் எப்போ போகணும்னு எதிர்பார்த்துருக்கோம். அந்த அளவு தலைவர் படத்தை நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். இல்லை எஸ்பி சார் பாடின பாட்டு நல்லா இருக்கு, இப்போ மருதானி பாட்டு நல்லா இருக்கு, மூணு பாட்டுமே நல்லா தான் சார், வேற லெவலில் இருக்கு. படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், தீபாவளி எப்படா வரும்னு இருக்கோம். முதல் தலைவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த தீபாவளி பட்டாசே வைக்கணும்னு ஒரு முடிவில் இருக்கும். எங்களுக்கு தலைவரோட தீபாவளி கொண்டாடுறது தான் மெயினாக இருக்கு. அண்ணாமலை முத்து அந்த பிரம்மாண்டமான வெற்றியை இதை ஸ்வீட் பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எங்ககிட்ட இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே அதில் தனித்தனியாக ஜோடியாக நடிச்சு நல்ல பிரம்மாண்டமான வெற்றி இருந்துச்சு. நீங்கள் அதை சொல்லவே தேவையே இல்லை, நாங்கள் டான்ஸோட எதிர்பார்க்கல. இருந்தாலும் அந்த ஸ்டைலு அவர் நடந்து வர்றதே போதும். அவர் வயசுக்கு மீறி இந்த டான்ஸ்
பாக்குறதுங்கிறது எங்களுக்கு அவ்வளவு உற்சாகமா இருக்கு. வயசுங்கிறது தலைவர் சொல்ல மாதிரி அது வெறும் நம்பர் தான், அதை வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொரு படத்திலையும். இந்த 4ஆம் தேதி இப்பயே நாளைக்கே இருந்துட கூடாதான்னு ஒரு நப்பாசை எங்களுக்கு. அது ஆண்ட முன்னியதுல கொஞ்சம் 20 நாள் தள்ளி போகுது, வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. கடைசி பேர் அது சூப்பரா இருக்கு. படம் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ணா அந்த படம் பார்க்க தயாரா இருக்கும், தியேட்டர்ல தான் பாக்குறதுக்கு தயாரா இருக்கும். தீபாவளி அன்னைக்கு முதல் ஷோ கண்டிப்பா பாக்குறதுக்கு தயாரா இருக்கும் எல்லாருமே. ரஜினிக்காக எதற்காகவும் எங்கள் தலைவரை இழக்க மாட்டோம்.